வணக்கம். சாணக்கியர் ஒரு மிக பெரிய ஞானி. அவர் தனது நூலான சாணக்கிய நீதியில் பணத்தை சம்பாதிக்கவும் சேர்த்த பணத்தை பல மடங்காக்கவும் சில நல்ல வழிகளை குறிப்பிட்டுள்ளார். அவற்றை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சாணக்கியரின் கூற்றுப்படி ஒருவர் தன் வருமானத்தையும் செல்வத்தையும் சரியாக நிர்வகித்தால்தான் நிகழ்காலமும் எதிர்காலமும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்கிறார். வருமானத்தையும் செலவையும் சமன்படுத்தி அதன் வருமானத்தில் எவர் ஒரு கணிசமான பகுதியை சேர்த்து வைக்கிறாரோ அவர் எந்த நிலையிலும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தேவைகள் ஏற்படும் போது அதற்கான ஆதாரங்கள் குறித்து அவரால் எந்த கவலையும் இல்லாமல் வாழ முடியும் என்கிறார் சாணக்கியர். சாணக்கியரின் வாக்கின்படி நம் வாழ்க்கையில் போதுமான அளவில் பணம் சம்பாதிக்க சரியான இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். அந்த இலக்குகளை நோக்கி பயணப்படும் போது எதிர்படும் தடைகளை களையவும் நம்மிடம் துல்லியமான திட்டங்கள் இருக்க வேண்டும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட குறிக்கோள்கள் உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் எதிர்பார்க்கும் பொருளாதார வெற்றியை அடைய முடியாது. உங்களின் இலக்குகளை நிர்ணயிக்கும் போது சில ரிஸ்க் எடுக்கவும் தயங்க வேண்டாம். எல்லா நேரத்திலும் பாதுகாப்பான செயல்கள் மட்டுமே வெற்றியை தராது. தேவையான ரிஸ்க் எடுத்து சவால்களை ஏற்றுக்கொள்ளும் திறன் இருந்தால் மட்டுமே நம்மிடம் பணம் பன்மடங்காக பெருகும். அப்படி பணம் சம்பாதிக்கும் போது நாம் எந்த நேரத்திலும் தவறான வழிகளில் செல்லக்கூடாது. சமூகம் அங்கீகரிக்காத செயல்களின் மூலம் சம்பாதிக்கும் பணத்தினால் நமக்கு எந்த நிலையிலும் மன நிம்மதி கிடைக்காது. அப்படி சேர்த்த பணமும் நல்ல வழியில் செலவாகாது என்கிறார் சாணக்கியர். அத்துடன் அது நீண்ட நாட்களுக்கு நம்மிடம் நிலையாகவும் இருக்காது. நம் வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல அதை நாம் எவ்வாறு செலவழிக்கிறோம் என்பதும் முக்கியம் என்கிறார் சாணக்கியர். ஆடம்பர பொருட்களுக்கு நீங்கள் கடுமையாக உழைத்து சம்பாதித்ததை எல்லாம் செலவிட்டால் ஒரு காலத்தில் உங்களின் அடிப்படை தேவைகளை பெறவே உங்களிடம் போதுமான பொருளாதார வசதி இருக்காது என்பதை சாணக்கியர் தெளிவாக கூறுகிறார். அடுத்தது மிக முக்கியமானது. நம்மிடம் இருக்கும் பண வசதியை பற்றியோ அல்லது செல்வ வளங்கள் குறித்தோ மற்றவர்களிடம் பெருமையாக பேசக்கூடாது. இந்த செயல் மகாலட்சுமியை பெரிதளவில் கோபப்படுத்தும் என்கிறார் சாணக்கியர். நம் பொருளாதார வசதிகளை எப்போதும் ரகசியமாக பாதுகாக்க வேண்டும். அடுத்தது பொருள் செல்வத்தை விட கல்வி செல்வமே மேலானது என்கிறார் சாணக்கியர். ஒரு சிறந்த கல்வி அறிவு இளமை பண வசதி போன்ற அனைத்தையும் தோற்கடித்துவிடும் என்கிறார். ஒருவர் தன்னிடமுள்ள பணத்தை முழுவதுமாக ஒரு காலத்தில் இழந்துவிடலாம். அழகும் இளமையும் காலத்தால் முழுவதுமாக மாற்றி அமைக்கப்பட்டு விடும். ஆனால் ஒருவர் பெற்ற கல்வி எந்த நாளும் அழியாமல் அது மேலும் பல சிறப்புகளுடனும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை சாணக்கியர் உறுதியாக கூறுகிறார். கல்வி மட்டுமே நம் வாழ்க்கை பயணம் முழுவதும் உற்ற தோழனாக இருக்கும். கல்வியில் சிறந்தவர்களை மரணம் அழிக்காமல் காலம் அவர்களை அடுத்து வரும் சந்ததிகள் அவர்களின் மூலம் பாடம் கற்க நிரந்தரமாக பதப்படுத்தி வைத்திருக்கும். அடுத்தது எதையுமே யாரிடமிருந்தும் எதிர்பார்க்காமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் சாணக்கியர். உங்களின் சொந்த குடும்பத்தோடு நீங்கள் மிக நெருக்கமாக இருந்தால் உங்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் அதனால் உருவாகும். நீங்கள் இதுவரை அவர்களுக்கு செய்ததற்கு கைமாறாக அன்பு நன்றியுணர்ச்சி பணிவிடை மரியாதை மற்றும் சில தியாகங்களையும் அவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் எல்லா நேரங்களிலும் உங்களின் குடும்ப உறுப்பினர்களால் உங்களின் தேவைகளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாது. அதனால் உங்களால் எது முடியுமோ அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு செய்யுங்கள். மிக அதிக அளவில் உங்களின் இரத்த சொந்தங்களின் மேல் பற்றுதல் இருந்தால் அதே அளவில் துன்பங்களையும் அதனால் நீங்கள் அனுபவிக்க நேரலாம் என்று எச்சரிக்கிறார் சாணக்கியர். பணிவும் அடக்கமுமே ஒருவரின் சிறந்த ஆயுதங்கள் என்கிறார் சாணக்கியர். இந்த இரண்டும் இருக்கும் யாரையும் எந்த ஒரு பலமுள்ள எதிரியாலும் வெல்ல முடியாது என்கிறார். இந்த இரண்டுமே சுய கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் நமக்கு கற்றுத்தரும் என்பதில் சாணக்கியர் தெளிவாக இருக்கிறார். அடுத்தது சாணக்கியரின் கொள்கைப்படி பிறப்பால் யாரும் உயர்ந்தவராக முடியாது. நம் செயல்களும் சிந்தனைகளுமே சமூகத்தில் நம்மை உயரத்தில் நிற்க வைக்கும். மதம் மொழி இடம் இனம் அனைத்தையும் தாண்டி ஒருவரின் நற்செயல்களே அவரின் வாழ்வின் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று சாணக்கியர் கூறுகிறார்.
ஒரு மலரின் வாசம் காற்று வீசும் திசையை மட்டுமே நோக்கி பாயும். ஆனால் ஒரு மனிதரின் நற்குணங்கள் நான்கு திசைகளிலும் நறுமணத்தை பரப்பும் என்கிறார் சாணக்கியர். கடன் வாங்குவதை எந்த நிலையிலும் தவிர்க்க வேண்டும் என்பது சாணக்கியரின் உறுதியான கொள்கை. கடன்தான் ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரியாக மாறும் என்கிறார். அப்படியே சில கடினமான சூழ்நிலையில் கடன் பெற நேர்ந்தாலும் அதை விரைவில் திருப்பி கொடுப்பதே ஒருவரின் வாழ்வின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்கிறார். கடவுள் கோவில்களில் உள்ள சிலைகளில் இல்லை, இறைவன் உறையும் இடம் தனி மனிதர்களின் ஆத்மாவே என்பதில் சாணக்கியர் உறுதியாக இருக்கிறார். நம் ஆன்மாவே இறைவன் வாழும் ஆலயம், கடவுளை வெளியில் தேடாதீர்கள் என்கிறார். உங்களின் ஆன்மாவின் நிலை உயரும் போது அதனுள் இரண்டர கலந்திருக்கும் இறை சக்தியும் நன்கு வலுவடையும் என்பது சாணக்கியரின் கருத்து. எதை செய்ய தொடங்கும் முன்னும் நான் ஏன் இதை செய்ய வேண்டும், இதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன, அந்த செயல்களால் ஏற்படும் சாதக பாதகங்கள் எவை, நம்மால் இதை திறமையாக செய்து முடிக்க முடியுமா என்பது போன்றவற்றை நன்கு சிந்தித்து அலசி ஆராய்ந்த பின்னர் தான் அந்த செயலில் இறங்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் சாணக்கியர். ஒரு சரியான திட்டமிடல் இல்லாமல் செய்யும் எந்த செயலும் எதிர்பார்த்த வெற்றியை தராது என்பதை சாணக்கியர் தெளிவாக கூறுகிறார். நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது படிக்க வேண்டிய நூல் சாணக்கிய நீதி. நம் வாழ்க்கையை சிறப்பாக்க உதவும் அனைத்து உபாயங்களையும் சாணக்கியர் இந்த நூலில் தெளிவாக கற்றுத்தருகிறார். சாணக்கிய நீதி நூலில் உள்ள அறிவுரைகளை ஏற்று நம் வாழ்க்கையில் முழுவதுமாக அதை ஒன்றிணைத்தால் நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் என்பது நிச்சயம். உங்களின் ஜாதகம் சம்பந்தமாக என்னிடம் ஏதாவது ஆலோசனை பெற விரும்பினால் என்னை 9790892078 என்ற எண்ணில் அழைக்கவும். நன்றி, வணக்கம்.